வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ட்ரீம் லெவன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன மேட்ச்சுக்கான ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோன்னா, ஆர்சிபி வர்சஸ் கேகேஆருக்கான 6 கிராண்ட் லீக் டீம்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு 10 minutes முன்னாடி உங்களுக்கு எல்லா டீமுமே சென்ட் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டான ஸ்பெல்லிங்கோடு ஜாயின் பண்ணுங்கள், வேறு சேனலில் ஜாயின் பண்ணாதீங்க, உங்களை ஏமாற்றிடுவாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணிங்கன்னா கரெக்டான சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போகிறேன். அதாவது இன்னும் இருக்கிறது ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா வெறும் 3-3 மேட்ச், ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் மேட்ச்சு. இதில் வின் பண்ணுறவங்க வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் கூட மோதுவாங்க, அதில் வின் பண்ணுறவங்க வந்து சிஎஸ்கே கூட மோதுவாங்க. இந்த 3 மேட்சுமே எவ்வளோ ரிஸ்க்காக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா ட்ரீம் லெவனில் விளாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் இஷ்யூன்னு ஒன்று இருக்குது. உங்களால் கரெக்டான ப்ராப்பரான டீமை வந்து நீங்கள் எடுக்க முடியாது. இப்போ வந்து நீங்கள் ஒரு பிளேயரை நினச்சிங்கன்னா அவரை எடுக்க முடியாது. ஸோ மாற்றி மாற்றி எடுக்கணும், இவருக்கு பதிலாக இவர் அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும் ஸ்மால் லீக் டீமை பொறுத்த வரைக்கும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு ஸ்மால் லீக் டீம் ப்ளே பண்ணுறதா இருந்தால் ஃபேண்டஃபைட் ஆப்பில் ப்ளே பண்ணுங்கள். அப்படி இல்லையா நீங்கள் வந்து ஸ்மால் லீக்கே ப்ளே பண்ண வேண்டாம். ஏன்னா இன்னும் இருக்கிறது 3 மேட்ச், நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஏன்னா நேற்று வந்து நாங்கள் சிஎஸ்கே மேட்ச் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் சேர்ந்து பார்த்தோம் எங்கள் ஊரில். அப்போது ஒருத்தன் வந்து சரியான சிஎஸ்கே ஃபேனு, ஆனால் ட்ரீம் லெவன் போட்டிருக்கான். அப்படிங்கும் போது அவன் வந்து சிஎஸ்கே தோக்கணும் தோக்கணும்னு இருக்கான். ஏன் நான் எடுக்காத பிளேயர்ஸ் அடிச்சிட்ருக்கான், இவன் அவுட் ஆகணும் அவுட் ஆகணும் அப்படின்ட்டு இருக்கான். ஸோ அதனால் நீங்கள் இவ்வளோ நாள் எப்படின்னு தெரில, இனிமேல் இருக்கக்கூடிய அந்த 3 மேட்சஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஐபிஎல்லே பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குறக்கான ஒரு மேட்ச் தான். அதனால் நீங்கள் வந்து ஸ்மால் லீக் வந்து தயவு செஞ்சு ப்ளே பண்ணாதீங்க. இதே தான் நீங்கள் கிராண்ட் லீக் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எல்லா பிளேயர்ஸுமே எடுத்து வச்சுருப்பீங்க, எல்லா டீம்லேயுமே மாற்றி மாற்றி எடுத்து வச்சுருப்போம், அதனால் ஒன்றும் தெரியாது. ஸோ அதனால தான் கிராண்ட் லீக் ப்ளே பண்ணுங்கள் இன்னும் இருக்கக்கூடிய 3 மேட்சஸுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு கிராண்ட் லீக் மட்டும் ப்ளே பண்ணுங்கள், ஸ்மால் லீக் ப்ளே பண்ணாதீங்க, ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4-4 சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்மால் லீக் டீமை வந்து நம்ம எடுக்க போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மால் லீக் டீமே நம்ம ரொட்டேஷன் பண்ணி போட போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் சைடு வின்னிங் காம்பினேஷன் ஆஃப் போத் டீம்ஸ் அப்படின்னு போட போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பிச் அனாலிசிஸை வச்சு நம்ம வந்து ஒரு டீம் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போது நான் சொன்ன ட்ரிக்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிராண்ட் லீக்கில் வின் பண்ணலாம். அந்த 4 ட்ரிக்ஸு யூஸ் பண்ணிங்கன்னா இப்போது ட்ரம்ப் கார்ட் பிக் அப்படின்னா இந்த மேட்ச்சில் எனக்கு தெரிஞ்ச ட்ரம்ப் கார்ட் பிக்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து நிதிஷ் ராணாவை நான் சொல்லுவேன். ஏன்னா 30% தான் எடுத்திருக்காங்க, ஆனால் அவர் விளாண்டார்னா பயங்கரமாக ஆடுவார். ஒருவேளை கில்லு, வெங்கடேஷ் ஐயர், அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பதி இவங்கெல்லாம் ஒழுங்காக ஆடலை அப்படின்னா அன்றைக்கி வந்து ராணா வந்து நல்லா ஆடுவார். அதனால் ராணாவை வந்து ட்ரம்ப் கார்டு பிக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏபி டிவில்லியர்ஸ், ஆர்சிபியில் ஏபி டிவில்லியர்ஸ் வயசாயிருச்சு, இருந்தாலும் நல்லா ஆடுறாரு. எப்போயாச்சும் ஒரு மேட்ச் தான் இருந்தாலும் நீங்கள் வந்து ஏபி டிவில்லியர்ஸை ஒரு சில கிராண்ட் லீக்கில் வந்து நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா ரொம்ப இல்லை பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக பிக் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை படிகளை விராட் கோலி எடுத்து அவங்க கொஞ்சம் ரன்ல அவுட்டாக இருக்கு, நீங்கள் ஏபி டிவில்லியர்ஸ் எடுத்து பார்க்கலாம் ஒரு கிராண்ட் லீக் டீமில். அப்புறம் பார்த்திங்கன்னா சிராஜ், சிராஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு கிராண்ட் லீக் டீமில் கேப்டனாக ட்ரை பண்ணுங்க நண்பா. ஏன்னா இது வரைக்கும் விளாண்ட மேட்ச்சில் சிராஜ் வந்து கண்டினியூஸாக ஒரு 3 மேட்சாக விக்கெட்டே எடுக்கலை. இந்த மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்தாரு அப்படின்னா பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நேற்று பார்த்திங்கன்னா உத்தப்பா இது வரைக்கும் நல்லா ஆடலை, ஆனால் செமிஃபைனலில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஆடினார். அதனால் நீங்கள் வந்து சிராஜை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த 3 பேரும் எனக்கு தெரிஞ்சு ட்ரம்ப் கார்டு பிக்காக நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன். நம்மளோட டீம் காம்பினேஷன் எப்படி கிரியேட் பண்ண போகிறோன்னா ஸ்மால் லீக் டீமே, அப்புறம் ஸ்மால் லீக் டீமை ரொட்டேஷன் பண்ணி போட போகிறோம். இன்றைக்கி ஜிஎல்ல யார் கேப்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இன்றைக்கி ஆர்சிபி வந்து பவுலிங் ஃபஸ்ட்டு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஹர்ஷல் படேல் வந்து ஜிஎல்ல கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். அதே தான் கேகேஆர் பவுலிங் ஃபஸ்ட்டு பண்ணாங்கன்னா லாக்கி ஃபெர்குசனை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்கை இன்செர்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக டீம் போட்டிங்க அப்படின்னா உங்களால் வின்னிங் ஜோனில் இருக்க முடியும். இப்போ ஒன் சைடு வின்னிங் காம்பினேஷன் ஆஃப் ஆர்சிபி, சப்போஸ் இன்றைக்கி வந்து ஆர்சிபி வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு எடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து விராட் கோலி, படிகள், மேக்ஸ்வெல் இந்த 3 பேரையும் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். அப்புறம் பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷல் படேல் இந்த 3 பேரையும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா செகண்ட் பேட்டிங் எடுக்கிறவங்களுக்கு எப்போவுமே கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா
இந்த மூணு பேரையும் ட்ரை பண்ணலாம். படிகள், மேக்ஸ்வெல், ஏபிடி, ஹர்ஷல் படேல் செகண்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா ஆர்சிபி, இந்த நாலு பேரையும் ட்ரை பண்ணலாம். வேணால் விராட் கோலியை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ எப்போவுமே ஒரு அஞ்சு பிளேயர் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம் ஒரே டீமுக்குள்ள, முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாரையுமே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வின்னிங் காம்பினேஷன் ஆஃப் கேகேஆர். கேகேஆர் வந்து சப்போஸ் இன்றைக்கி பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணாங்க அப்படின்னா, கில்லு, ராணா, ஐயர், ஃபெர்குசன் இந்த நாலு பேரையும் நீங்கள் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். கேகேஆர் வந்து இன்றைக்கி வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா கில்லு, திருப்பதி, வருண் சக்கரவர்த்தி, ஃபெர்குசன். ஏன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ்லேயே அவங்களோட பவுலிங் வந்து நல்லாயிருக்கும், அதனால் வருண் சக்கரவர்த்தி அண்ட் லாக்கி ஃபெர்குசன் வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே தான் அவங்க வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணாங்க அப்படின்னா பேட்டிங்க்கு கொஞ்சம் இதாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் பவுலிங் வந்து லாக்கி ஃபெர்குசன் வந்து போடுவார், அதனால் நம்ம வந்து இப்படி பண்ணலாம். ஏன்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து பவுலிங் வந்து நல்லாவே பண்ணாங்க, ஃபஸ்ட்டே எல்லோரையும் விக்கெட் எடுத்துட்டாங்க. பிருத்விசாவை மட்டும்தான் மிஸ் பண்ணிட்டாங்க, பண்ணிட்டு டீசெண்டான ஸ்கோர் ஆனார். ஆனால் பிருத்விசாவை அவுட் ஆக்கியிருந்தாங்கன்னா நேற்று வந்து சிஎஸ்கே வந்து ஒன் சைடாகவே வின் பண்ணியிருந்திருப்பாங்க நம்மளோட ஸ்மால் லீக் டீம். ஆனால் தயவு செஞ்சு ப்ளே பண்ணாதீங்க ஸ்மால் லீக். இருக்கிறது இன்னும் மூணே மேட்ச், அப்புறம் இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும் ஐபிஎலுக்கு. அதுக்காக நீங்கள் போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க ஸ்மால் லீக்கை போட்டுக்கிட்டு, ஏதோ நம்ம கோடி ரூபா வின் பண்ணுற மாதிரி டெய்லி போடுறது. ஆனால் அது வேண்டாம் அன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபேன்டாஃபைட் ஆப்பில் ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பிளேயர் கூட நினச்ச பிளேயர் நம்மளால் எடுக்க முடியாது இந்த ட்ரீம் லெவலில். அவ்வளோவுக்குள்ள கிரெடிட்ஸ் இஷ்யூ வருது. எனக்குலாம் கரெக்டான டீம் எடுத்து பார்க்கேன், பத்து பிளேயர் எடுத்தேன், மீதி அஞ்சு கிரெடிட்ஸ்னு இருக்குது. அஞ்சு கிரெடிட்ஸில் எங்கே போய் இன்னொரு பிளேயரை செலக்ட் பண்ணுறது, அதனால் டீம் செட் ஆகாது, பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஸ்மால் லீக் டீம் எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, இல்லை ப்ரோ நாங்கள் விளாட்றோம் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ பரத், விராட் கோலி, மேக்ஸ்வெல் மூணு பேர் வந்து ஆர்சிபி சைட்லேருந்து எடுத்திருக்கேன். சகாலு, ஹர்ஷல் படேல், டேனி கிறிஸ்டியன், ஸோ இந்த மூணு பேர் வந்தீங்கன்னா ஆர்சிபி பவுலர்ஸில் எடுத்திருக்கேன். திருப்பதி, கில்லு, வெங்கடேசையர் மூணு பேர் வந்து கேகேஆரில் பேட்ஸ்மேன் எடுத்திருக்கேன். ஃபெர்குசன், வருண் சக்கரவர்த்தி அண்ட் வெங்கடேசையர் மூணு பேர் பவுலிங் எடுத்திருக்கேன். ஸோ ஈக்குவலாக எல்லா ரெண்டு டீம்லையுமே கரெக்டான ப்ராப்பரான பிளேயர்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அண்ட் கேப்டன் பார்த்திங்கன்னா மேக்ஸ்வெல் சரியான ஃபார்மில் இருக்கார், வைஸ் கேப்டன் பார்த்திங்கன்னா வெங்கடேசையர். இப்போது அதே டீமை கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணி எப்படி ரெண்டாவது கிராண்ட் லீக் டீமாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுலிங்கில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா அதே தான், பரத், விராட் கோலி, மேக்ஸ்வெல் மூணு பேர் வந்து பேட்டிங்கில் எடுத்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ராணா, திருப்பதி, கில்லு மூணு பேர் வந்து அங்கேயும் பேட்டிங் இங்கேயும் பேட்டிங் வச்சுருக்கோம். பவுலிங்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வருண் சக்கரவர்த்தி அண்ட் லாக்கி ஃபெர்குசன், இந்த ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்சு போதும் கேகேஆரில். ஏன்னா நல்லா போட்டுருவாங்க இந்த ரெண்டு பேருமே கண்டிப்பாக. விக்கெட் டேக்கிறவங்களும் அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபெர்குசனும் வருண் சக்கரவர்த்தியும் தான். இப்போ பார்த்தீங்கன்னா சகாலி, சிராஜி, ஹர்ஷல் படே ஆர்சிபிலேருந்து மூணு பவுலர் வச்சுருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் வந்து ரிஸ்கான ட்ரை பண்ணியிருக்கோம். ஹர்ஷல் படேல் கேப்டனும் வைஸ் கேப்டன் வந்து லாக்கி ஃபெர்குசனையும் போட்டிருக்கோம். ஏன்னா ரெண்டு டீம்லேயுமே அந்த 19th ஓவர் போடக்கூடிய பவுலர்ஸ் வந்து ஹர்ஷல் படேல், இங்கே பார்த்தீங்கன்னா லாக்கி ஃபெர்குசன். அதனால் ரெண்டு பேருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் ஏதோ இந்த மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கும் பாருல, அதே மாதிரி இருக்குது. எனக்கு இந்த டீம் ஏதோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆர்சிபி வந்து ஒன் சைடாக வின்னிங் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆர்சிபிலேருந்து பரத், ஏபிடி, விராட்டு, மேக்ஸ்வெல் மூணு நாலு பேர் பேட்டிங் வச்சுருக்கோம். சகாலு, ஹர்ஷல் படேல், சிராஜ் மூணு பேர் வந்து பவுலிங் வச்சுருக்கோம். அதே தான் கேகேஆரில் எடுக்கக்கூடிய நாலு பிளேயர்ஸுமே முக்கியமான பிளேயர்ஸாக இருக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திருப்பதி, வெங்கடேசியர் ரெண்டு பேட்டிங் வச்சுருக்கோம். ஃபெர்குசன் அண்ட் மாவி, ஏன்னா ரெண்டு பேருமே லாஸ்ட் மேட்ச்சில் நல்லா பவுலிங் பண்ணாங்க. அதாவது ராஜஸ்தானுக்காக இன்ஸ்டா நல்லா பவுலிங் பண்ணாங்க, ராஜஸ்தானுக்காக இன்ஸ்டா கூட ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க, அதனால தான் மும்பையே வெளியே போக வச்சாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேப்டன் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அண்ட் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெலுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டீமும் ஒன் சைடு வின்னிங் காம்பினேஷன் ஆஃப் ஆர்சிபி. ஸோ பரத், விராட் கோலி, படிகளி, மேக்ஸ்வெல் நாலு பேட்டிங் தரமாக வச்சுருக்கோம். பவுலிங் பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் படேல், சிராஜி, டேனி கிறிஸ்டியன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிராஜை வந்து கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா சிராஜ் வந்து இது வரைக்கும் மூணு நாலு மேட்சாக ஒன்றுமே பண்ணலை. ஸோ இந்த மேட்ச் வந்து பண்ணிட்டார் அப்படின்னா நம்ம வந்து வேறு லெவலில் வின்னிங் ஜோனுக்குள்ளே போயிடுவோம். அதே மாதிரி நம்ம கேகேஆர் டீமும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக கொடுக்கணும். கில்லர், ஐயர், ஓகே, இங்கே பாருங்கள் ஃபெர்குசன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி முக்கியமான நாலு பிளேயர்ஸை நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்து என் டீமை தான் கரெக்டாக அப்ளை பண்ணணும்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக போடலாம்.
இல்லை ப்ரோ நீங்கள் சிராஜ் விக்கெட் எடுக்க மாட்டார், அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து டேனி கிறிஸ்டின் வந்து ரெண்டு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டேனி கிறிஸ்டினை கேப்டனாக போட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்களாக ஓன் முடிவு எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வின்னிங் காம்பினேஷன் ஆஃப் கேகேஆர், கேகேஆர் வந்து ஒன் சைடாக வின் பண்ணாங்க அப்படின்னா நாலு பேட்டிங், தினேஷ் கார்த்திக், இயான் மோர்கான், ராணா, கில்லு. ஏன்னா இந்த டீம் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான டீம், ஏன்னா மோர்கான் டிகே அப்படிங்கும் போதே கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஏன்னா ரெண்டு பேருமே லாஸ்ட் மேட்ச்லாம் பாகம் ஆறாரோடு கடந்து போராட்டமாக தான் இருந்தது, எப்படியோ அடித்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் படிகள் அண்ட் மேக்ஸ்வெல் ரெண்டு தரமான பேட்டிங் வச்சுருக்கோம், பவுலிங் ஹர்ஷல் படேல் அண்ட் சிராஜ் ரெண்டு பவுலிங்கும் வச்சுருக்கோம். இங்கே ஃபெர்குசன், வருண் சக்கரவர்த்தி, வெங்கடேசையர், ஏன்னா வெங்கடேசையர்கிட்ட வந்து பேட்டிங்கும் பண்ணுவார் அண்ட் அதே டைமில் வந்து பவுலிங்கும் பண்ணுவார். ஸோ அதனால் நம்ம வந்து வெங்கடேசையர்கிட்ட கேப்டன் கொடுக்கலாம், வைஸ் கேப்டன் பார்த்திங்கன்னா லாக்கி ஃபெர்குசன் நம்ம கொடுத்துருக்கோம். அதே இது தான், அதாவது லாஸ்ட் ஜிஎல் டீம் நம்ம டீம் பார்த்திங்கன்னா மூணு பேட்டிங் வச்சுருக்கோம் ப்ளஸ் இவர் ஒன்று நாலு, சகிஃப் அல்ஹசன், லாக்கி ஃபெர்குசன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. வருண் சக்கரவர்த்தி வந்து 24 ரன்னுக்கு மேலே இந்த சீசனில் ரன், அதாவது ஒரு மேட்ச்சுக்கு 24 ரன்னுக்கு மேலே கொடுத்ததே இல்லை, அந்த லெவலுக்கு எக்கனாமி கம்மியாக போடுறாரு, விக்கெட்டும் கண்டிப்பாக எடுத்துடுறாரு. அதனால் வருண் சக்கரவர்த்தியை கேப்டனாகவும், திருப்பதி வந்து இந்த சீசனில் கேகேஆரில் அதிகமாக ரன் அடித்தவர் வந்து திருப்பதி, அதனால் வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து சும்மா ஏதோ ஏனதானெல்லாம் ட்ரை பண்ணல, ஒரு ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பாக சில அன்னைக்கு பாஸ் ஆகும், சில அன்னைக்கு கேவலமாக ஃபெயில் ஆகும், அதனால் அதை பற்றிலாம் பிரச்சனை விடக்கூடாது. நம்ம வந்து ப்ராப்பரான அனலைஸ் மூலமாக தான் டீம் கொடுத்துட்ருக்கோம், அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே சகாலன், ஹர்ஷல் படேல், விராட் கோலி அண்ட் பாரத் ரெண்டு பேட்டிங் வச்சுருக்கோம், மேக்ஸில் ட்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட ஆறு ஜிஎல் டீமை பார்த்துக்கோங்க, இதை கரெக்டாக எடிட் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டே நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து டெலகிராமில் அப்லோட் பண்ணணும் இல்லை, நேற்று வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ண டீமில் ஒருத்தர் கூட பிளேயிங் லெவன்லேருந்து மிஸ் ஆகலை. ஸோ அதனால் நான் என்ன சொன்னேன், ப்ளே எல்லாருமே ஆல் பிளேயர்ஸ் ஆர் பிளேயிங் இன் யூ கேன் எடிட் திஸ் டீம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டேன், இந்த டீமே நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லிவிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கேட்குறீங்க அந்த டீமை எடிட் பண்ணணுமா அப்படின்னு. அப்போ ஃபஸ்ட்டே நீங்கள் வீடியோ பார்க்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ஓன் மைண்ட் செட்டப்பில் எப்படிலாம் இருக்கோ அதெல்லாம் எடிட் அப்ளை பண்ணி பாருங்கள். சும்மா ஜிஎல் வின் பண்ணணும்னு நினச்சா முடியாது நண்பா, நம்மளும் ஒரு எஃபெக்ட் போட்டால் தான் வின் பண்ண முடியும். ஸோ என்னோடய யூசர் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் யாரும் வின் பண்ணல, நானும் வின் பண்ணல, இந்த ஐபிஎல்ல எல்லாருமே க்ளோஸாக போயிருக்காங்க இல்லைன்னு சொல்ல, ஒரு ஆள்லாம் 200வது ரேங்க் போயிருக்காரு, ஒரு ஆள் 1000 ரேங்காவது வந்திருக்காரு, ஒரு ஆள் 2000 ரேங்க்லாம் வந்திருக்காரு, 900 ரேங்க் வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லோரும் க்ளோஸாக தான் போயிருக்காங்களே தவிர யாரும் வரலை. ஸோ நீங்கள் இன்னும் நல்லா ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம மூணு மேட்சஸ் இருக்குது, கிராண்ட் லீக்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம வின் பண்ணலாம். ஸோ மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. நம்ம சேனல் வரத்துக்கு ஃப்ரீ சேனல் தான், அதுக்காகவே நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.